ஹலோ ஆ பிரியா சொல்லு பிரியா ஓமடி நாங்கள் இன்றைக்கு ஒரு பிக்னிக் கொண்டு போகிறோம் 3 days கண்டிக்கு போகிறோம் வர்றதுக்கு 3 நாள் ஆகும்டி நீ நான் வந்த பிறகு நீ கண்டாயம் வரணும் என்ன உன்னை பார்க்கணும் போல இருக்குது என்ன சார் ஆ ராம் ஆஃபீஸுக்கு வேறு ஐடியா இல்லை போல ஓ ராம் இன்றைக்கு லீவு தான் எப்போ பாரு மெஷினை மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டு நம்மட மகனும் சரியான கரைச்சல் படுத்திட்டு இருக்கிறான் சார் அது சார் இன்றைக்கு வெள்ளிக்கிழமை அங்கால சனி ஞாயிறு அதான் 3 நாள் ட்ரிப் ஒன்று அடிப்போம்னு பார்க்குறேன் கண்டிக்கு போகலாம்னு தான் பிளான் பண்ணியிருக்கேன் நீங்களும் சரியான ஆள் தான் சார் சும்மா போங்க சார் நாங்களும் நூறாளியாக்கு போகிறதுக்கு ஐடியா போட்டது தான் ஆ ஆ ஆனால் இன்னும் அதுக்குரிய சான்ஸ் கிடைக்கல பார்ப்போம் ம் போகிறதுக்குரிய ஐடியா தான் இருக்குது சரி அப்போ வாரம் போயிட்டு சரிதா நீரோ சொல்லுங்கப்பா சரியா பசிக்குதப்பா இங்கால கடை ஒண்ணும் வராது போல இருக்குது அந்த கடையில சாப்பாடு எடுத்துட்டு போவோம் என்ன ஓமாம் எனக்கும் பசிக்குதான் சரி எடுத்துட்டு போவோம் என்ன அப்பா சாக்லேட் வாங்கினானப்பா சும்மா இருங்க மகன் ஒரே போரணம் பாரடம் எல்லாம் சாக்லேட் அது இதுன்னு சொல்லி இனிப்புகளை சாப்பிட்டு கொண்டு சரி சரி சும்மா இரு சாக்லேட் ஒன்று வாங்கி கொடுப்போம் தண்ணியை விட்டுட்டு வந்துட்டேன் வாங்கிட்டு வந்துருங்க சரி சரி வாங்கிட்டு வார அண்ணா 5 ஷோட்டிஸ் மாடிங்கல்ல ஓகே 5 ஷோட்டிஸ் இந்தாப்பா வேற என்ன சரி அண்ணா தண்ணி போத்த வேண்டுதான் 1 லிட்டர் தரவா 1.5 லிட்டர் தரவா 1.5 லிட்டர் தான் 1 லிட்டர் 150 ரூபா 150 ரூபாயா இப்போ வாரன் இங்கேப்பா நல்ல இடமா பார்த்து நீ பாடுங்களேன் ஓ சாப்பிட்டுட்டு போவோம் இவ்வளோ பாப்போம் என்ன ஓகேப்பா தூக்கி நான் சொன்ன ஒன்றுமே செய்யல அது தம்பி ஹலோ எங்க இங்க எனக்கு இப்ப டிரான்ஸ்ஃபர் இந்த ஆபீஸ் தான் ட்ரீட்மெண்ட் பிளான் ஒர்க் பண்றேன் தூரமேடாப்பா கஷ்டம் தான் என்ன நீங்க எங்க வந்தீங்க நாங்க ட்ரிப் ஒன்று வந்தப்பா எல்லாரும் ஃபேமிலியோட கண்டிக்கு போறோம் அக்கா வாரமே போயிட்டு ட்ரிப் தானே வந்திருக்கீங்க வாங்க நம்ம ட்ரீட்மெண்ட் பிளானை பார்த்துட்டு போவோம் அதுவும் நல்ல ஐடியா தான்
பார்த்தீங்களா, சுத்தமான தண்ணி எடுக்கிறதுக்கு எவ்வளோ வேலை நடக்குதுன்ட்டு. அதான தம்பி, இன்னைக்கு தானே நான் இந்த புதனத்தை பார்த்துருக்கேன். இன்னைக்கு சனங்க நினைக்குது அரசாங்கம் ஆற்றுல இருக்கிற தண்ணியை விதை தான் காசு சம்பாதிக்குதுன்னு. நானும் எவ்வளோ நாளும் அப்படித்தானே நினைச்சிட்டு இருந்தேன். இப்போதானே விளங்குது எவ்வளோ கஷ்டம். அதான் அதான், இந்த கையில் வச்சுட்டு இருக்கிற தண்ணி போத்துல எவ்வளோ தெரியுமா? 150 ரூபாய்க்கு வாங்கினேன்னு சொல்லி இப்போதான் எங்கள் ரெண்டு பேரையும் பேசிட்டு இருக்கேன் பாருங்களேன். தனியார் கம்பெனிங்க 1 லிட்டர் தண்ணியை 100 ரூபாய்க்கு தராங்க. ஆனால் நாங்கள் 1000 லிட்டர் தண்ணியை 20 ரூபாய்க்கு தரோம். என்ன, 1000 லிட்டர் தண்ணி 20 ரூபாயா? ஓ, 1000 லிட்டர் தான் ஒரு யூனிட். ஒரு யூனிட் தான் நாங்கள் 20 ரூபாய்க்கு தரோம். ஆ, அதானே. என்ன அம்மாடி, 1000 லிட்டர் தண்ணி கடையில் வாங்குறேன்னு சொன்னா 1 லட்சம் வேணுமே. 1 லட்சம் சொன்னா நிறைய காசு மகன். நிறைய பேருக்கு தண்ணியோட பெருமதி விளங்குறதும் இல்லை. மலிவாக கிடைக்கிறதால பத்திரமாவும் சிக்கனமாகவும் பாவிக்கிறதும் இல்லை. உண்மையிலே இதெல்லாம் புதுசா கிடக்கு தம்பி. நீ சொல்றதெல்லாம் சனத்துக்கு ஒண்ணும் தெரியாது. அது சரி, அப்ப ஏன் கடையில விக்கிற போத்தல் தண்ணிக்கு அவ்வளவு காசு எடுக்கிறாங்க? அப்ப உங்களோட தண்ணியை விட அவங்களோட தண்ணி நல்ல மீண்டு தானே எல்லாரும் நினைப்பாங்க. சனங்களை நினைக்குது கூட காசிக்கு வாங்குற பொருட்கள் எல்லாம் தரமா இருக்கும். பேமெண்ட் கடையில விக்கிற சாமான ஃபுட் சிட்டி காரங்க வாங்கி 3 மடங்கு லாபம் வச்சு அவங்களோட கடையில விக்கிறான். நம்மட சனங்களும் பெரிய கடை கூடுன விலை அப்ப தரமான சாமானா தான் இருக்கும் நினைச்சு வாங்குதுங்க. உண்மை என்னன்னு சொன்னா, அரசாங்கம் இத்தனை என்ஜினியர்ஸ் மாருக்கு லட்சக்கணக்கில் சம்பளத்தை கொடுத்து இவ்வளவு பெரிய அமைப்புல தண்ணியை சுத்திகரிச்சு கொடுக்கறத போல வேற எந்த கம்பெனியாலையும் கொடுக்க இயலாது. தம்பி, இப்பதான் ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. கொஞ்ச நாளைக்கு முத நானும் நியூஸ்ல பார்த்தேன், ஃபெட்டால இருக்கிற ஒருத்தன் ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கிற ஓட்டர் போட் தண்ணியை பிடிச்சி சனத்துக்கு வித்தன்னு சொல்லி போலீஸ் அள்ளிட்டு போனான். பாத்தீங்களா, பாத்தீங்களா, எங்களை தண்ணி எடுத்து சனங்களுக்கே விற்கிறாங்க. அப்போ அரசாங்கம் சுகாதாரத்தையும் யோசிக்குது, நாட்டு மக்கள் கஷ்டப்படுவாங்கன்னு குறைஞ்ச விலையில தண்ணியையும் கொடுக்குது இல்லையா? சனங்க நிறைய விஷயத்துல அசட்டுத்தனமா இருக்காங்க. மலிவா கிடைக்கிறதால தண்ணியை வீண் விரையும் செய்யறாங்க. டவுன்ல இருக்கிற நாங்க தண்ணியை அநியாயமாக்கினா தூரத்துல இருக்கிற கிராமங்களுக்கு தண்ணி போற அளவு குறையும். போதிய தண்ணி இல்லாமலுக்கு நம்ம நாட்டுல எத்தனை கிராமங்களுக்கு தண்ணி கொடுக்க முடியல. இதால சாதாரணமா சில இடங்கள்ல கிணத்து தண்ணில கால்சியம் கூட இருக்கிறதால கிட்னி சம்பந்தப்பட்ட நோய்களும் வருது. இந்த தண்ணிக்குள்ள எவ்வளவு விஷயம் இருக்குன்னு பாத்தீங்களாப்பா? அதான் என்ன, மக்களுக்கிட்ட இருந்து கிடைக்கிற காசை வச்சுதானே இவ்வளவு பெரிய நிறுவனத்தை தடங்கள் இல்லாம நடத்த முடியும். சனங்கள் முறையா காசு கட்டுறது இல்ல. காசு கட்டலன்னா எப்படி இந்த ஓட்டப்பட நடத்துறது? இந்த இருக்காரு, இவர்கிட்ட நான் ஒரே சொல்லுவேன், கரண்ட் பில்ல கட்டுங்க, தண்ணி பில்ல கட்டுங்க, ஒரே ஏதாவது சாக்குப்போக்கு சொல்லிட்டு திருவேர் வேலை வேலைன்னு சொல்லி உரிய நேரத்தை கட்டுறதே இல்ல. காசு இருக்கு தாண்டா தம்பி, சரியான மாச்சர். ஆனா இவ்வளோத்தையும் தெரிஞ்சதுக்கு பிறகு காசு கட்டாமலுக்கு இருக்கே இல்லம்மா. இனி பில் வந்த உடனே காசு கட்டுறதா முதலாவது வேலை.